பெரம்பூர் ஃபாரெக்ஸ் ரோடு பகுதியில் மழையின் காரணமாக உமர் என்பவருக்கு சொந்தமான பழமையான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. கட்டிட இடிபாடுகளில் யாரும் சிக்கவில்லை என்ற போதிலும் தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வினோத்குமார், என்ன நடந்தது? விவரங்கள். சென்னை பெரம்பூர் பேரக் சாலையில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான கட்டிடம் ஒன்று சற்று முன்னதாக இடிந்து விபத்துக்குள்ளான சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. உமர் என்பவருக்கு சொந்தமான இந்த கட்டிடமானது மிகவும் பழமையான கட்டிடம் என்பது குறித்து மட்டுமல்லாமல், இது வாழ்வதற்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் தகுதியற்ற கட்டிடம் என சென்னை மாநகராட்சி அதிகாரிகளால் ஏற்கனவே இந்த கட்டிடத்திற்கு கட்டிட உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், கடந்த 3 மாதத்திற்கு முன்னதாகவே கட்டிட உரிமையாளர் உமர் என்பவர் வீட்டை வீடு மற்றும் அங்கிருந்த கடைகள் முழுவதுமாக காலி செய்யப்பட்டதாகவும், தற்போது அந்த கட்டிடத்தில் எந்த ஒரு பணியும் நடைபெறாத காரணத்தினால் நள் இரவு முதல் பெய்திருந்த மழையின் காரணமாக ஏற்கனவே மிகவும் பழுதான கட்டிடம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கட்டிடம் இன்று காலை இடிந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. பெரம்பூர் பேரக் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் மட்டுமல்லாமல் தீயணைப்பு மீட்பு குழுவினர் விரைந்து வந்து அங்கு கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய இடங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இடத்தில் லேசான போக்குவரத்து பாதிப்பு மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில், முழுவதுமாக கட்டிட இடிபாடுகளில் இருந்து அங்கிருந்த கட்டிடங்களை மீட்டு அந்த இடத்தில் எந்தவித உயிர் சேதமோ மற்ற அசம்பாவித சம்பவங்களோ ஏற்படாதவர்க்கு தகுந்த நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தீயணைப்பு மீட்பு குழுவினர் மூலியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், இது தவிர சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னையில் உள்ள பல்வேறு கட்டிடங்கள் பழமையான கட்டிடங்களாக இருந்து வந்த போதிலும் அந்த மாதிரியான கட்டிடங்களை உடனடியாக கணக்கெடுக்கப்பட்டு அதில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டு அந்த கட்டிடங்களை காலி செய்வதற்கான அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், இந்த உமர் என்பவருக்கு சொந்தமான இந்த கட்டிடம் வாழ்வதற்கு தகுதியற்ற கட்டிடம் என்பதன் காரணமாகவே ஏற்கனவே 3 மாதத்திற்கு முன்னதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகளால் இதற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு இந்த கட்டிடம் இருந்து வந்த நிலையில் திடீரென விபத்துக்குள்ளான சம்பவம் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இருந்தாலும், இந்த இடத்தில் யாரும் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் எந்தவித உயிர் சேதமோ அசம்பாவிதமும் நடைபெறாமல் தடுப்பதற்கு மட்டுமல்லாமல் தேவையான நடவடிக்கைகளை மீட்டு வருவதாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு குழு மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதர்ஷனா.